வணக்கம். என்னுடைய பெயர் விஜய் மகேஷ். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் கடந்த 2005 விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ரசாயன விவசாயம் தான். ரசாயன விவசாயம் அதிகமான நஷ்டங்களை தான் சந்திச்சிருக்கேன். ஒரு போக நல்லா லாபம் வந்துச்சுன்னா அடுத்த போக நஷ்டம் வந்துடும். எல்லோரும் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு தேடுதல் கிடச்சப்போ தான் ஈசா 2015 அறிமுகமானுச்சு. ஈசா மூலம் 2015 பல்லடத்தில் ஒரு 8 பயிற்சி அட்டன் பண்ணேன். அந்த பயிற்சிக்கு அப்புறம் சரியான இடுபொருள் தயாரிப்பு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டனால நமக்கு முழுமையாக இயற்கை விவசாயத்தில் இறங்க ஆரம்பித்தேன். ஒரே ஒரு நாட்டு மாடை வச்சுக்கிட்டு 30 பண்ணலாம் அப்படிங்கிற வல்லுநர்களோட ஆலோசனை நம்ம அதெல்லாம் கேட்டோன்னா பிரமிப்பாக தான் இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 நாட்டு பசுவை வச்சுக்கிட்டு என்னோடய 10 நிலத்தை நான் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 பார்த்திங்கன்னா ஒரு 20 நிலம் குத்தகைக்கு எடுத்து இப்போ 30 பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 30 பார்த்திங்கன்னா நான் பாரம்பரிய ரகங்கள் தான், ட்ரெடிஷ்னல் வெரைட்டி தான் நான் பண்ணுறேன். அதையெல்லாம் மதிப்பு கூட்டி அரிசியாகவும் அவ்வளோவும் தான் விற்பனை பண்ணுறேன். அரிசியில் பார்த்திங்கன்னா சம்பாப்பட்டத்தில் கவுனி அதிகமாக, கருப்பு கவுனி ஒரு 10 போடுவேன். கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 25 சாகுபடியாக எனக்கு கிடைக்கிது. 25 அரிசியாக மாற்றுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1000 அரிசி கிடைக்குது. இந்த 1000 அரிசியை நான் கிலோ 120 கொடுக்குறேன். நம்மளுக்கு 120,000 நம்மளுக்கு மொத்த தொகையாக கிடைக்கிது. இதில் செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடவு நடுறது, விதை விடுறதுலேருந்து ரைஸ் மில் செலவு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40-50,000 போயிடும். நம்மளுக்கு 70,000 கருப்பு கவுனி மூலம் 1 லாபம் கிடைக்கும். இது மூலம் நமக்கு 10 ஒரு 7 வருஷத்துக்கு கருப்பு கவுனி மூலம் மட்டும் லாபம் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் பண்ணிக்கிட்டும் நான் வருமான வரி கட்டுறேன். மற்ற நில பயிர் தூயமல்லி, கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா இந்த ரகங்களும் நான் அரிசியாக தான் கன்வெர்ட் பண்ணி நேரடியாக நுகர்வோருக்கு தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நுகர்வோர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஷா நிறையா நுகர்வோர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தது. அதனால தான் நம்ம 30 நம்ம தைரியமாக பண்ணுறோம். 30 சாகுபடி பண்ணி நம்ம அரிசியாக எல்லாத்தையும் விற்று முடியுங்கிறதுனால தான் நம்ம 30 பண்ணுறோம். நெல்லாக வந்து எந்த விதமான வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது. நம்ம அரிசியாக தான் நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். இதை நுகர்வோர் பார்த்திங்கன்னா வெளியூர்களுக்கு பார்சல் மூலமும் அனுப்புகிறோம். லோக்கல் கஸ்டமர், தஞ்சாவூர் கஸ்டமர் நேரடியாக வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க, வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்மளும் கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறோம். இப்படி தான் நம்மளோட ப்ராசஸ், தினமும் ருட்டீன் வேலை ஒர்க் போயிட்டே இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈசா மண்காப்பகம் இயக்கத்திற்கு மிக்க நன்றி.